மன்னார் மாவட்டத்தினுடைய குரல்கள் முடக்கப்பட்ட, குரல்கள் நெரிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கிற, பேசப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் மன்னார் பிரிஞ்சல் குழு சார்பில் அதனுடைய தலைவராகிய நான் சில விடயங்களை உங்கள் முன் சொல்ல நான் இந்த வேளையில் ஆசைப்படுகிறேன். முதலாவது, எங்களுடைய வாழ்விடங்கள் பறிக்கப்படுகிற என்னென்ன திட்டங்களான என்பதை நான் சொல்வதற்கு முதல், அந்த அழிவில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கடந்த வாரங்களில், கடந்த மாதங்கள், கடந்த வருடங்களில் நாங்கள் எடுத்த அனைத்து செயற்பாடுகளின் ஒரு நகர்வாக நாங்கள் மூன்றாம் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய நாட்டினுடைய மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் ஒப்படைத்த எங்களுடைய வேண்டுகோள்கள், எங்களுடைய எதிர்ப்பு சம்பந்தமான அறிக்கைகளுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்காத வேளையிலே, அது சம்பந்தமாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்திருந்தோம். அது பற்றி அவர்கள் எங்களிடம் இது சம்பந்தமான பதிவுகளை கேட்டிருந்தார்கள். இவர்களுடைய உண்மை நிகழ்வு பதிவுகளை கேட்டதற்காக நேற்றைய நாளில் அவர்களிடம் பத்திரிகைகள் வந்த செய்திகளையும், நாங்கள் அனுப்பிய கடிதங்களையும், மக்களிடமிருந்து பெறப்பட்ட அவருடைய வாய்மூல சாட்சியங்களையும், ஏனைய புகைப்படங்களையும் நேற்றைய நாளிலே 7ஆம் தேதி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய தலைமையகத்திலே அதை நாங்கள் கையளித்திருக்கிறோம். அது மிகவும் ஒரு அடுத்த எங்களுக்கு வெற்றி கிடைத்த வெற்றியின் ஒரு அடையாளமாக இருக்கு. அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்வதற்கு இது மிகவும் உதவியாக அமையும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதோடு, அந்த அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒரு கவலைக்குரிய செய்தி எங்களை வந்தடைந்தது. இலங்கை அமைச்சரவையினாலே எங்களுடைய மன்னார் தீவிலே மீண்டுமாக அதானி கிளீன் எனர்ஜி நிறுவனத்தினாலே மேற்கொள்ளப்படவிருக்கின்ற 52 காற்றாலை உயர் மின்னணு திட்டமானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது. எங்களுடைய மக்கள் மிகவும் கவலையோடு இருக்கிற வேளையில் இந்த செய்தி உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன். இந்த திட்டத்தினாலே எங்களுக்கு வரப்போகின்ற அழிவுகளை நாங்கள் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவது, திட்டமிட்ட எங்களுடைய வாழ்விடம் பறிக்கப்பட போகின்றது, அது ஒன்று. அடுத்ததாக, எங்களுடைய பண்பாடு வரலாற்று சுவடுகள் அழிக்கப்பட போகின்றது. அத்தோடு எங்களுடைய வளங்கள் முற்றாக அழிவடைய செய்யப்பட்டு மக்கள் வாழ்விடங்கள் வாழாத நிலைக்கு உட்படுத்தப்பட போகின்றது. அத்தோடு எங்களுடைய மாணவருடைய கல்வி வாழ்வும் அவருடைய நல வாழ்வும் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு எங்களுடைய மாணவர்களும் குழந்தைகளும் தள்ளப்படவிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய வளமான மண், வளமான நீரை கொண்ட மண், வளமான இந்த மணலானது எங்களுடைய தாய் மண்ணானது மிகவும் ஒரு கற்பழிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு, எதுவும் மற்றொரு நிலைக்கு அந்த நிலம் உட்படுத்தப்பட போகின்றது என்பதை இந்த வேளையில் மிகவும் கவலையோடு நான் சொல்லிக்கொள்வதோடு, எங்களுடைய மக்களை ஒன்று கூட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற அடுத்த நகர்வுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை மிகவும் கவலையோடு இந்த இடத்துல தெரியப்படுத்துகின்றேன். விடயங்களை எங்களுடைய நாட்டினுடைய மேம்பதங்கிய ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவித்து அவருடைய ஒரு நல்லதொரு முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் நல்லதொரு முடிவை எங்களுடைய தீவில் வாழ்கின்ற மக்களுக்கு அவர் கொடுத்தார்னு சொன்னால், எங்களுடைய எதிர்ப்பு எங்களுடைய போராட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் நிறுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்வை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கான இனி எங்களுடைய திட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்வதோடு, அவ்வாறு எங்களுடைய வேண்டுகோள் கேட்கப்படாமல் விடப்படுமாயின் இந்த தீவினுடைய ஒரு அங்குல நிலத்தை கூட இந்த திட்டத்திற்கு நாங்கள் கொடுப்பதற்கு முற்றுமுழுதாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு இருப்போம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்தது, எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ள போகின்ற மிகப்பெரிய ஒரு அழிவு என்பது கனியம்மண் அகழ்வு. மக்களுக்கு அதை பற்றிய போதிய அறிவின்மையினால் மக்களிடமிருந்து மிகவும் ஒரு இழிவான முறையிலே, திட்டமிட்ட முறையிலே காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை இந்த இடத்துல பதிவு செய்வதோடு, இதுவரைக்கு மக்களிடம் அந்த அபகரிக்கப்பட்ட காணிகளிடமிருந்து காணிகள் விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தவிர 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் இப்பொழுது சில காணி உரிமையாளர்களிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த மண் அகழ்வை முதலிலே மேற்கொள்வதற்கு அந்த பகுதி எங்களுடைய தோட்டவழி பகுதியில் இருக்கிற கொன்னியம் குடியிருப்பு பகுதி. அதை அவர்கள் மேற்கொள்ளுகிற போகின்ற அந்த திட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு திட்டமாக இருக்கிறது. மண்ணானது 30 அடி ஆழத்திலே வெட்டப்பட்டு அதன் உள்ளே வருகின்ற தண்ணீருலிருந்து இந்த கனிய மண் வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகளாக அமையும் என்பதை அவர்களை சந்தித்த போது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை நாங்கள் முற்று முழுதாக எதிர்த்ததுனாலே அவர்கள் எங்களிடமிருந்து அவர்கள் விடை பெற்று போய் அதிகாரிகள் மூலம் எங்களை சந்திப்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அந்த பகுதியில் இருக்கிற அந்த மண் அகழ்வு செய்யப்படுகின்ற பகுதியில் இருக்கிற அனைத்து மரங்களும் அழிக்கப்படுகின்றது. அனைத்து வளங்களும், அதாவது வளமான மண், அது மிகவும் ஒரு வளமற்ற மண்ணா, அதாவது கற்பழிக்கப்பட்ட ஒரு நிலையில், எதையும் பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலையில் அந்த மண் மாற்றப்பட போகிறது என்பதை மிகவும் ஒரு கவலையோடு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பல முயற்சிகளை பல நிறுவனங்கள், எங்களுடைய பல இந்த தீவிலை வாழ்கின்ற பல மனிதர்கள் திரைமறைவிலிருந்து செயற்பட்டு கொண்டிருப்பதை மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்வதோடு நல்ல மனிதர்கள் பலர் எங்களோடு இணைந்து எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதனாலே கடந்த கிழமை நடந்த ஒரு 2 தரம் நடந்த முயற்சிகளை எங்களுடைய மக்கள் அதை முறியடித்து அது எங்களுக்கு தேவையில்லை என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ளார்கள். அனுமதியும் இல்லாமல் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளே புகுந்து அந்த இடங்களிலே நீரை பரிசோதனை செய்வதற்காக இந்த கனியமண் அகழ்வு நிறுவனமானது முயற்சி செய்த பொழுது 2 தடவை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதனை உடனடியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனாலே இந்த முயற்சியினாலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அதாவது மக்கள் வாழ முடியாத ஒரு நிலை, ஆப்பிரிக்கா நாடுகளில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற துயரமான நிலை ஏற்பட போகின்றது என்பதை பதிவு செய்து கொள்கிறேன்.